श्री वेंकटाचल महात्म्य परे वामन पुराण भागे द्वितीय अध्याये राजन उन्हें नांगा आधार इलाद पेश आरंभिकले नन्ना कर्टुको वामन पुराण तले इरुक्क कूड़िय दान वेंकटाचल महात्म्यम इंद तिरुमले इनुड़े पेरुमै अबड़ीन सोलपट्रु कोल्लियो वामन पुराण तले अदले रेंडावद अध्याय इन्न सोल्रुदु पार அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். ஸ்கந்தா ஸ்ருத்வா பிதுருவாக்கியம் மங்களம் பாபநாசனம் புனஹா பப்ரச்ச சம்சிருஷ்டா பிதரம் தத்வதர்ஷினம் மமாபி தபசோ யோக்யம் க்ஷேத்ரம் ப்ரூஹி சுபான்விதம். உனக்கு சரித்திரம் தெரியுமா ராஜன்? இங்க சுவாமி புஷ்கரணி கரையில கந்தன் தபஸ் பண்ணினார்னு சரித்திரம் இருக்கு. சிவனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் அவர் வந்து தபஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றது. உடனே ராஜா கேட்டான், தபஸ் பண்ணினா அங்க இருக்கிறது அவர் தானா? தபஸ் பண்ணினா அவரிடமா? அரசே அவசரப்படாதே, மேலே சொல்லுகிறோம் அப்படின்னு அவ பேச ஆரம்பிக்கிறார். தாரகாசுரங்கிறவனே முருகக் கடவுள் கொன்ற பிற்பாடு அதனால பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷத்தை எப்படி போக்கிக்கிறது அப்படின்னு அவரும் ரொம்ப ரொம்ப ஆராய்ந்தார். கடைசியில முடிவு பண்ணினார், தன் தமப்பனாரிடத்திலே போய் கேட்க வேண்டியது, பரமசிவனாரிடத்துல போய் கேட்க வேண்டியது. ஏன் அவர்கிட்ட கேட்கணும்னா, இல்ல அவர் ஏற்கனவே தக்ஷனுடைய தலையை கொய்ததாலே அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. பிரயாக க்ஷேத்திரம்னு சொல்றோம் பாருங்க, அந்த பிரயாகை என்கிற உயர்ந்த திருத்தலத்திலே நாரணனை பூஷித்து நாரணன் அருளாலே தன்னுடைய தோஷம் நீங்க பெற்றான் பரமசிவன் அப்படின்னு சரித்திரம் உண்டு. அந்த சரித்திரத்தை முருகக்கடவுள் அறிந்திருந்தார். எனவே அப்பா கிட்ட போய், தமப்பனாரே இந்த மாதிரி தாரகாசுரனை கொன்ன உடனே எனக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டு போச்சு, எது இருப்பதற்குள்ளேயே உயர்ந்த க்ஷேத்திரமோ, எவ்விடத்திலே நின்று நாம் பெருமானை சிந்தித்தால் நம்முடைய பாபங்களிலே இருந்து நாம் விடுபடுவோமோ அத்தகைய இடத்தை எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டுண்டார். உடனே பரமசிவனார் தெரிவிக்கிறார், நீ நேர திருவேங்கடமலைக்கு போ, அதுதான் சரியான இடம். அங்க போய் நின்னு நீ நன்ன பெருமானை தபஸ் பண்ணினாய்னு சொன்னால், பெருமானை சிந்தித்தாய் உபாசித்தாய்னு சொன்னால் உன்னுடைய குறைகளில் இருந்து விடுபடுவாய், குறையேதும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் முருகக்கடவுள் வந்து திருமலையிலே இருந்து தபஸ் பண்ணினார். அவர் தபஸ் பண்ணின இடத்துல அவருக்கு ஒரு கோயில் அமைக்கப்பட்டது. அந்த கோயில் தான் இன்னைக்கு இருக்கிற ஸ்ரீனிவாசன் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே அந்த கோயில். ஆக உள்ளே உரைகிற தெய்வம் முருகக்கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு விஷயத்தையும் தெரிவிக்கிறா. பக்கத்துல குளம் இருக்கொல்லியோ, இந்த குளத்துக்கு என்ன பெயர்? சுவாமி புஷ்கரணின்னு தானே சொல்றோம். இப்ப சுவாமி புஷ்கரணின்னு ஏன் பெயர் வச்சிருக்கான்னா, குமாரசுவாமின்னு இவருக்கு பெயர். இவர் பெயர்ல ஏகதேசத்தால் அந்த குளத்தை அழைக்கிறோம். அதுக்கு வேலை உதாரணத்தை வேற அவ சொல்றா. அந்த மாதிரி ஒரு பாதி பேரை வச்சு சொன்னா ஒருத்தர் தாயிடுமா அப்படின்னா, இப்ப பீமசேனன்னு பேரு, பீமன்னு சொல்றது இல்லையா, சத்யபாமை பாமான்னு சொல்றது இல்லையா, இப்ப அந்த மாதிரி குமாரசுவாமிங்கிறது தான் சுவாமின்னு ஆகியிருக்கு. அதனால அங்க இருக்கிற தெய்வம் கந்தனே, பக்கத்துல இருக்கிற குளமும் அவனை சேர்ந்ததே, இந்த க்ஷேத்திரமே அவனோடது, க்ஷேத்ராதிபதி அவன், ஸ்ரீனிவாசன் நீங்க யாரும் நினைச்சுட்டு இருக்கீங்களோ அவன் ஸ்ரீனிவாசன் அல்லன், முருகக்கடவுளே அப்படின்னு சொல்லிட்டா. இப்ப பாருங்க, ஏதோ சில ஆதாரங்களை இவா பேசியிருக்கா. இந்த ஆதாரங்களை கேட்ட உடனே யாதவ மன்னன் சிந்திக்க ஆரம்பித்தான், இது என்னது, இத்தனை நாளா ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு, இத்தனை நாளா நாம வேற ஏதோ நினைச்சுட்டு தான் இந்த இடத்துல அதற்குண்டான அனுஷ்டானங்களை நடத்தி கொண்டு போருகிறோம். இப்ப திடீர்னு வந்து இவா வந்து பிரச்சனையை பண்றா. இப்ப நாம எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எந்த முடிவையும் எடுக்க முடியாது. இப்ப திடீர்னு நீங்க சொல்றதே சரி, இங்க இருக்கிறவர் முருகக்கடவுள், அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டா. அப்ப இத்தனை நாளா அங்கிருந்து கைங்கரியம் பண்ணுகிறவர்கள், அங்க இருக்கக்கூடிய விஷ்ணு பக்தர்கள், அவ மனசெல்லாம் நோகாதா? சரி வேண்டாம், நீங்க சொல்றது தப்புன்னு ஒரேடியா தள்ளவும் முடியாது. ஏன்னா இவ பெரும் படையா வந்திருக்கா, சில ஆதாரங்களை வேற சொல்லியிருக்கா. ஏதுவா இருந்தாலும் ஒரு முடிவெடுத்து தக்க விசாரணை நடத்தி அதுக்கு மேலத்தான் நாம நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு தீர்மானிச்சுட்டான். உடனே ராமானுஜருக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. அனந்தகா பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ச தரஹா பலபத்ரஸ் திருதீயஸ்து கலௌ ராமானுஜஸ்மிருதா கலௌ கஷ்டித் பவிஷ்யதி. ராமானுஜருங்கிறவர் யாரு? உயர்ந்தவரான ஆதிசேஷன். அவரே ராமானுஜரா வந்து பிறந்திருக்கார். கிருதயுகத்திலே யமன் ஆதிசேஷனாய் அனந்தனாய் இருந்து நாரணனுக்கு தொண்டு செய்கிறானோ அவனே அடுத்த யுகத்திலே லக்ஷ்மணனாய் பிறந்தான். அவனே துவாபர யுகத்திலே அதுக்கு மேல பலராமனாய் பிறந்தான். கலியுகத்திலே அவனே ராமானுஷராக பிறந்தான் அப்படின்னு தானே நம்பிட்டு இருக்கோம். சாட்சாத்து ஆதிசேஷாம்சாவதார பூதரான ராமானுஜர் என்ன அவருக்கு ஏத்தம். ஸ்ரீபெரும்புதூர்ங்கிற உயர்ந்த க்ஷேத்திரத்திலே இன்னைக்கு சற்றேறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்ப 2017 வந்ததுன்னா ராமானுஜ சஹசிராப்தின்னு கொண்டாட போறோமே, ஆக சற்றேறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவவதாரம் பண்ணினார் மிகச்சிறந்த வைணவ செம்மல்.
கலைகளும் வேதமும் நீதிநூலும் கற்பமும் சொற்பொருளும் அத்தனையும் அறிந்தவர், எல்லாம் தெரிஞ்சவர்னு அவரைத்தான் சொல்ல முடியும். அனைத்தும் அறிந்தவராய் சொல்லாறு தமிழொரு முன்னும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிந்தவராய் விளங்கிக் கொண்டு ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீ வைஷ்ணவத்தை நன்கு காப்பாற்றிக் கொண்டு வாழ்ந்து வருகிறார். அவருக்கு ஒரு கடுதாசி போட்டார்கள், சுவாமி இந்த மாதிரி திருமலையிலே ஒரே கலைவரமா இருக்கு, இந்த தெய்வம் நாரணனா முருகனா, இன்னும் சில பேர் வந்துட்டு சிவன்கரா, சில பேர் துர்கேங்கரா, சில பேர் வேற ஏதோ சொல்றா, என்ன நிர்ணயிக்கிறதுன்னே தெரியல. ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. தேவரீர் தான் இங்க வரணும், இங்க வந்து எது உண்மையோ அதை எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு லெட்டரை போட்டா. அந்த லெட்டர் ராமானுஜருடைய கையிலே கிடைத்தது. பார்த்த உடனே சிந்திக்க தொடங்கினார், சோகிக்க தொடங்கினார். பெருமானே உன்னுடைய இருப்பே கேள்விக்குறியோ, நீதான் எல்லாரையும் ரட்சிக்கிறவன், அத்தனை பேரையும் பரீட்சிக்கிறவன் நீ, ஆனா உன்னையே பரீட்சிக்க தொடங்கி விட்டார்களே. அங்க இருக்கிற தெய்வம் திருமால்னு எல்லாருக்கும் நன்னா தெரிஞ்சிருந்தும் என்னமோ அந்த இடத்தை பிடிக்கணுங்கிற ஒரு ஆசையில இப்படி தப்பான வாதத்தை பண்றாளே. சரி, நாம் வருகிறோம், நாம் வந்திருந்து நீர் நாரணனேன்னு நிலைநாட்டுகிறோம், உம்முடைய சக்தியாலே நிலைநாட்டுகிறோம். எப்படி பெரியாழ்வார் அந்த நாளிலே பாண்டியனுடைய ராஜசபைக்கு எழுந்தருளி நாராயணனே பரம்பொருள்னு மூதலிச்சாரோ, அந்த மாதிரிதான் ராமானுஷ முனிவரும் நாம் இருக்கிறோம், அங்கு உரையும் தெய்வம் நாரணனே என்று நிரூபிப்போம் அப்படின்னு தன்னுடைய ஆச்சாரியர்களை எல்லாம் தியானித்துக் கொண்டு நேரே வந்து சேருகிறார் திருமலைக்கு. யாதவராஜனை பார்த்துட்டு சொல்றார், யாதவராஜன் இத்தனை நாளும் இல்லாம இப்ப திடீர்னு வந்து அவ இந்த மாதிரி ஒரு புகார் சொல்றச்சேவே, இந்த இடத்தை பிடிக்கிறதுல அவளுக்கு நோக்கம் இருக்குன்னு தெரியறது, இது ஒரு தப்பான அபிப்பிராயம், சரி இருந்துட்டு போகட்டும், நீ ஒரு காரியம் பண்ணு, உன்னுடைய சபையிலே நாம் எல்லாரும் கூடும்படியாக ஒரு ஏற்பாடு பண்ணு, அவர்களும் வந்து நிற்கட்டும், நானும் வருகிறேன், அவர்கள் பட்சத்து வாதங்களை எல்லாம் அவர்கள் சொல்லட்டும், நம் பட்சத்து வாதங்களையும் நாமும் சொல்லுகிறோம், எது சரின்னு கடைசியில தீர்மானம் பண்ணிக்கலாம், எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு ராமானுஜர் தெரிவிக்கிறார். அனைவரும் வரவழைக்கப்பட்டார்கள். ராமானுஜர் ரொம்ப ஆச்சரியமாக பன்னிரு திருவண்காப்புகளோட கூடினவராய் திருமணித்தாவடங்கள் எல்லாம் அணிந்தவராய் பார்த்த மாத்திரத்திலேயே ராமானுஜ திவாகரர் இவர் ஒரு சூரியன் என்ன அனைவருக்கும் தெரியும்படியாய் ரொம்ப ஆச்சரியமா புன்னக மாறாம எழுந்தருளி இருந்தார். அவர் தோக்க போறோங்கிற கலக்கம் அவர் திருமுக மண்டலத்தில இல்லை, தன்னால பேச முடியுமாங்கிற பயம் அவர் திருமுக மண்டலத்தில இல்லை, தனக்குத்தான் வெற்றி, ஏன்னா உண்மை என்னைக்குமே ஜெயிக்க போறது. இப்ப இவர் புதுசா தான் முடிவு பண்ணி தன் மனசுல பட்டதை சொல்ல போறவர் இல்லையே, எது உண்மையோ அதை பேச போகிறோம், அது நிச்சயம் வெற்றி பெறும் அப்படிங்கிற தீர்மானத்தோட இருந்தார். ரொம்ப ஆச்சரியமா பேசலாம்னு ஆரம்பிக்கிறார். முதல்ல சைவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார், நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுங்க. அவ திரும்பவும் அந்த ராஜாவன் என்ன சொன்னார்களோ அதையே திரும்பவும் தெரிவித்தார்கள். சுவாமி இந்த இடத்துல கந்தன் வந்து தபஸ் பண்ணினார், தாரகாசுரனை கொன்னதால பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டு தன் தமப்பனார் இடத்துல போய் கேட்டார், பிராயச்சித்தம் பண்றதுக்கு எது சரியான இடம், எந்த இடத்துல போய் தபஸ் பண்ணினா என்னுடைய தோஷம் நீங்கும்னு கேட்டார். அவர் திருமலைக்கு அனுப்பிச்சு வச்சார், திருமலையிலே வந்து நின்று இந்த இடத்துலதான் தபஸ் பண்ணினார், சுவாமி புஷ்கரணின்னு பேர் இருக்கு, அவர் பெயராலதான் அழைக்கப்படுறது. இதெல்லாம் சொல்லிட்டு கூடவே இன்னொரு செய்தியையும் அவர்கள் தெரிவித்தார்கள். என்ன தெரிவித்தார்கள்னா, அப்படி கந்தன் முருகக்கடவுள் வந்து இங்கே தபஸ் பண்ணுகிற பொழுது ஓரிடத்துல வாயு தேவனும் அமர்ந்து தபஸ் பண்றத பார்த்தார். வாயு தேவன் அவர் ஏதோ காரணத்துக்காக வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இப்ப என்ன தெரியறது, எல்லாருமே ஏதேதோ காரணத்துக்காக வந்து அங்க தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பது நன்னா தெரியறது. நின்ன வேங்கடம் நீநிலத்துள்ளது சென்னு தேவர்கள் கை தொழுவார்களேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். திருவேங்கடமலைக்கு எல்லா தேவர்களும் தான் வந்துட்டு இருக்கா. திருமலை அனந்தாழ்வானுடைய சரித்திரத்துல ஒரு அழகான விஷயம் காட்டப்படுகிறது. மலையில அனந்தாழ்வான் கைங்கரியம் பண்றார், நாம மேல அனுபவிக்க போறோம். ராமானுஷருடைய கட்டளைக்கு சேர திருமலை அனந்தாழ்வான் ரொம்ப அரிய பெரிய தொண்டுகள் எல்லாம் திருமலையிலே செய்தார். ஒரு சமயம் அவர் கீழே வரணும்னு ஏதோ நிர்பந்தம், வெளியூருக்கு போக வேணும்னு தீர்மானித்துக் கொண்டு கட்டுச்சாதம் எல்லாம் எடுத்துக்கொண்டு சிஷ்யர்களோட கீழே வருகிறார். கீழே வந்தவுடனே சரி களப்பா இருக்கு, எல்லாரும் சாப்பிடலான்னுட்டு கட்டு சாதத்தை பிரித்தார்கள். அதுல ஒரு எறும்பு இப்படி அப்படியுமா ஓடிட்டு இருந்தது. அந்த எறும்பை பார்த்த உடனே அனந்தாழ்வான் தெரிவிக்கிறார், திரும்ப அப்படியே மூட்டை கட்டி இந்த சாப்பாட்டை மேல கொண்டு போய் எறும்பு அங்க விட்டுட்டு மலையில விட்டுட்டு கீழே வாங்கோ அப்படின்னு சிஷ்யர்களை நியமிச்சார். ஏன் சுவாமி ஒரு எறும்பு இருந்து கொடுத்தனா, ஒன்னு அதை தூக்கி போட்டு சாப்பிட்டுடலாம், இல்ல ஒரே ஒரு எறும்பு தானே அதனால கண்ணுக்கா தெரிய போறதுன்னு அப்படியே கூட வாயில போட்டுலாம், அதை என்னத்துக்கு கொண்டு போய் மலையில விடணும்னா. அப்ப அனந்தாழ்வான் தெரிவிக்கிறார், யாருக்கு தெரியும், இது இந்திரனா இருக்கலாம், பிரமனா இருக்கலாம், சிவனா இருக்கலாம், வாயுவா இருக்கலாம், அக்னி தேவனா இருக்கலாம், நமக்கு என்ன தெரியும், திருமலையிலே பிறப்பு வேணும்னு ஆசைப்பட்டு கொண்டு தேவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு சரீரத்தை தாங்களும் கிரகித்துக் கொண்டு பரிகிரகித்துக் கொண்டு வந்து அங்க திருமலையப்பனை சேவிச்சுட்டு இருக்கலாம், நமக்கே அந்த பாப்பம் அங்கிருந்து கீழே கொண்டு வந்து வேறொரு இடத்துல விடுற பாப்பம் நமக்கு என்னத்துக்கு, கொண்டு விட்டுடுங்கோன்னு சொல்றாருனா, அப்ப திருமலையிலே வாசத்தை திருமலையிலே பிறப்பை
அனைவரும் விரும்புகிறார்கள்னு நல்லா தெரியறது இல்லையோ. அப்ப எல்லாரும் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா, வாயுதேவனும் வந்து அமர்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இப்ப முருகக்கடவுள் பார்த்துட்டு வாயுவை விசாரிக்கிறார், சௌக்கியமானு கேக்குறார். அவரும் சௌக்கியமானு கேக்குறார், நான் இங்க உட்காந்து தபஸ் பண்றேன், நீ அந்த பக்கம் உட்காந்து தபஸ் பண்ணும்னு சொல்லிட்டார். ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கா. ஆக கந்தன் வந்து தபஸ் பண்ணி இருப்பதாலே இவ்விடம் கந்தனுக்கே சொந்தம். அடுத்தது சுவாமி புஷ்கரணி குமாரசுவாமியினுடைய ஏகதேசம்தான் சுவாமி அப்படின்னு எல்லாம் பேசினார்கள். ராமானுஜர் கேட்டார், நீங்கள்லாம் பேசி முடிச்சாச்சா, நான் பேச ஆரம்பிக்கலாமான்னு கேட்டுக்கிறார். நீங்க பேசி முடிச்சாச்சுன்னு சொன்னா நானும் பேச ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் மேலே தெரிவிக்கிறார், நீங்களே சொன்னீங்கோ இந்த இடத்துல வாயுவும் வந்து தபஸ் பண்ணிருக்காருன்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்களே. இப்ப நான் கேக்குறேன், வாயு வந்து தபஸ் பண்ணிருக்காருன்னு சொன்னால் இவ்விடம் வாயுவுக்கு உரியதுன்னு ஏன் சொல்ல முடியாது? இப்ப கந்தன் வந்து தபஸ் பண்ணினதாலே கந்தனுக்குன்னு சொல்லிட்டீங்கோ, வாயு வந்து தபஸ் பண்ணினா வாயுவுக்குன்னு சொல்லிடலாமே, அதை ஏன் சொல்ல மாட்டேன்றீங்கன்னார். அதை எப்படி சொல்ல முடியும், எங்கள் கந்தனுக்குத்தான் இவ்விடம் சொந்தம். சிரித்தார் ராமானுஷர். வாயுவை உபாசிக்கிறவா யாராவது இருந்தா அப்புறம் அவ வந்து சொல்லுவா, இந்த இடம் வாயுவுக்கு தான் சொந்தம், இங்கு உறையும் தெய்வம் வாயு தேவனே அப்படின்னு அவா சொல்லிட்டானா, இப்ப அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒருவர் இது எங்களுக்கு தான் சொந்தம், இதுக்கெல்லாம் முடிவே கிடையாது. ராமானுஜர் ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொன்னார், எல்லாரும் வந்து எவனை குறித்து தவமியத்தினார்களோ அவனுடைய இடமாத்தானே இது இருக்க முடியும். இப்ப நீங்களே சொல்றச்சே என்ன சொன்னீங்கோ, வாமன புராணத்துல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, பரமசிவன் பிள்ளையை அனுப்பிச்சார், நாராயணனை போய் துதிப்பாய், நாராயணனை துதித்தால் உன்னுடைய தோஷத்திலிருந்து விடுபடுவாய்னு சொல்லி அனுப்பிச்சார்னு சொன்னால் நாராயணனை துதிக்கிறதுக்குன்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கார். ஏன், அது நாராயணனுடைய இடமாக இருப்பதாலே. எந்த இடத்திலே நாராயணன் தான் நித்திய சாநித்தியம் கொண்டிருக்கிறானோ, ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே ரமையா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம்னு கொண்டாடுறோம், அந்த நாராயணன் இங்க உறைந்து கொண்டிருக்கிறான், எப்பொழுதும் இருக்கார், கலவு வெங்கட நாயக்கா அப்படின்னு எப்பயும் ரட்சிச்சுட்டு இருக்கார். அவரை சேவிச்சுட்டு தன் தோஷத்தை போக்கிக்கணும்னு முருகக்கடவுள் அங்க வந்திருக்கார். அப்ப அந்த இடம் யாருக்கு சொந்தம், நீங்க சொல்றதுலயே நன்னா விளங்கி விடுகிறதே. ஆகவே தவறாக இந்த இடத்திலே வந்து இடத்தை பிடிப்பதற்காக தேவையற்ற வாதங்களை சொல்ல வேண்டாம். யாதவராஜனை பார்த்துட்டு ராமானுஜர் சொல்றார், இவர்களுக்கும் உண்மை தெரியும், இல்ல தெரிஞ்சுட்டு சொல்றதுக்கு விருப்பம் இல்லாத இருக்கலாம், இல்ல தெரியாதவர்களா இருக்கலாம்னு எனக்கு தோணலை. ஏன்னா இவா என்ன பண்றான்னு சொன்னா, புராணத்துல சில பகுதிகளை மட்டும் எடுத்துட்டு தங்களுக்கு சாதகமா இருக்கிறத மட்டும் பேசிவிட்டு இப்ப எங்களுக்கு தான் சொந்தம்னா, இப்ப முன்னையும் பின்னையும் பார்த்துட்டு தானே ஒரு நிர்ணயத்தை பண்ணணும், அதை பண்ண மாட்டேன் என்கிறார்கள். ஆகவே இவ்விடம் நிச்சயமா திருமாலுடைய இடம்தான். அதுக்கு பல பிரமாணங்களை மேல காட்டுறார். வராக புராணத்திலே வெங்கடாச்சல மகாத்மியம் முதற் பகுதி 33 எண் இருக்கிற முதல் அத்தியாயத்திலே, அதுல வெங்கடாச்சல மான்மியத்திற்கு முன்னுரையா இருக்கு. அதுல முனிவருடைய ஒரு கேள்வி இருக்கு, வேதவியாசரின் அருளுக்கு கொள்கலமாய் தருமங்களை அறிந்த சூத பகவானே. இப்ப கீழே சொன்னேன், நைமிஷாரண்யத்துல எல்லாம் கூடியிருந்தா அத்தனை மகரிஷிகளும் சூத பௌராணிகரை விசாரித்தார்கள், எது மிகச்சிறந்த இடம், எவ்விடத்திலே விஷ்ணு நிச்சயமாக உரைகிறார், அவர் ரொம்ப பிடிச்சமா இருக்கிற இடம் எதுன்னு கேட்ட உடனே அப்ப அவர் தெரிவிக்கிறார், நிச்சயமா இவ்விடத்திலே தான் விஷ்ணு கஷேத்திரம்னு சொல்லலாம்னா, ஸ்ரீ வெங்கடாச்சலம் என்னும் பிரசித்தி படைத்ததொரு பெரிய வாசுதேவாலயம் இருக்கு. அவர் சொல்றார், வாசுதேவாலயம், வாசுதேவன்கிற நாராயணனுடைய ஒரு ஆலயம் இருக்கிறது, அவ்விடத்திலே பகவான் நித்திய சாநித்தியமா இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு சூத பௌராணிகருடைய வாக்கியம் இது நாராயணனுடைய இடம்ங்கிறத ரொம்ப நன்னா காட்டி கொடுக்கிறது. அதுக்கு மேல சொல்றார், பத்ம புராணத்திலே கூட, இது என்ன ஒரு புராணத்துல மட்டும் சொல்லிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, இல்லை, பத்ம புராணத்திலே 24 எண் இருக்கிற முதல் அத்தியாயத்திலே மேருமலை உச்சியில் பிரம்மதேவனது சபையில் முனிவர்கள் புண்ணிய க்ஷேத்திரங்களின் பெருமையை பேசிக் கொண்டு வரும் கதை தொடர்ச்சியில் சுகமுனிவர் கூட சொல்லியிருக்கார். மேருமலையோட உச்சியில ஒரு சமயம் பிரம்மதேவனுடைய சபை நடந்தது, அதுல நிறைய முனிவர்கள்லாம் கலந்து கொண்டா, அவள்லாம் கலந்து கொண்டு இன்னைக்கு புண்ணிய க்ஷேத்திரங்களை பத்தி பேசலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சா. அப்படி பேசச்சு இச்சபையில் சுகமுனிவர் சொல்றார், நாராயணகிரியின் மிக்க பெருமையையும் அங்கு சார்ங்கம் என்னும் வில்லையாளும் ஸ்ரீனிவாசனது தோற்றத்தையும் ஸ்பஷ்டமா சொல்றார். பாருங்க, நாராயணகிரிங்கிற பேர் இருக்கு திருமலைக்கு, நாராயணகிரின்னு பெயர். அங்க சார்ங்கம் என்னும் வில்லை ஆளுமவனாய் பகவான் விளங்குகின்றான், அவனுக்கு ஸ்ரீனிவாசன் பெயர். திருமகள் எப்பொழுதும் பொருந்தி இருக்கக்கூடிய திருமார்பை உடையவன், திருமகள் விட்டு பிரியாத நிலைமையிலே பெருமானோடே கூடியிருக்கிறாள், எனவேதானே ஆழ்வார் அகலகில்லேன் இறையுமின்னு அலர்மேல் மங்கை உரைமாறுபா என்று பாடியிருக்கிறார்னு சொன்னால், எப்பவும் பிராட்டி நித்திய சாநித்தியம் செய்து கொண்டிருக்கிற இடம் ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேசங்களுக்கே அதுதானே பெருமை. இப்ப ஸ்ரீரங்கம்னு சொன்னா என்ன அர்த்தம்,
திருமகள் ஸ்ரீமகாலட்சுமி ரொம்ப ஆனந்தத்தோடே நாட்டியமாடுமிடம்னு ஒரு அர்த்தம் உண்டு. ரங்கம்னு சொன்ன கூடம்னு அர்த்தம், சபை கூடம் அப்படி வச்சுக்கோங்க. இப்ப ஸ்ரீரங்கம்னு சொன்னால் எவ்விடத்திலே பிராட்டி ஆனந்தத்தோடே நிருத்தியம் ஆடுகிறாளோ நாட்டியம் ஆடுகிறாளோ அந்த இடத்துக்கு ஸ்ரீரங்கம்னு பெயர். இப்ப திருமலை பேர்லயே திருன்னு சொல்லிட்டு தானே சொல்றோம், ஸ்ரீனிவாசன்னு தான் அவருக்கு பேர்னா. அப்ப திருமகள் தான் அங்கேயும் செங்கோல் செலுத்துகிறாள், அத்தனை ஏத்தம் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்ரீனிவாசனுடைய தோற்றத்தையும் அருகிலிருந்து கேட்டு அக்கிரியைக்கான ஆசையும் விரைவும் நிறைய பெற்று பிரம்மதேவனிடம் விண்ணப்பித்து அவரை நான்கு திக்குகளிலும் சென்று வணங்கி விடைபெற்று கொண்டு தென் திசை நோக்கி சென்றார் சுகபிரம். என்ன பண்ணார் தெரியுமா, இப்ப திவ்ய க்ஷேத்திரங்களை பத்தி பேசலாம், எங்கெங்கெல்லாம் நாராயணன் ரொம்ப ஆசையோட விளங்குகிறான்னு பேசலாம்னு பேசி பேசிட்டு இருக்காளே, அப்படி பேசச்சேவே இவருக்கு ஆசை வந்துடுத்து. உடனே திருமலைக்கு போனோம், நாராயணகிரிக்கு போய் அங்குறையும் நாராயணனை தரிசிக்க வேணும்னு ஆவல் கொண்டு பிரம்மா கிட்ட அதுக்குன்னு அனுமதி வாங்கிட்டு புறப்பட்டுட்டார். அப்ப அந்த கதை பேசச்சேவே அவரை சேவிக்கணும்னு ஆசை இவருக்கு வந்துடுத்து. திருவேங்கட யாத்திரைக்கு அத்தனை ஏற்றம் உண்டு. இப்ப திருவேங்கடம்னு சொன்னா நமக்கு என்னென்ன ஞாபகம் வரும், பெருமாள் தரிசனம் ஞாபகத்துக்கு வரும், அங்க இருக்கிற பக்தர்களுடைய கூட்டம் ஞாபகத்துக்கு வரும். இப்ப ஒருத்தர் திருமலைக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னா லட்டு பிரசாதம் எங்கன்னு உடனே கேக்குறது இல்லையா, பெருமானுடைய பிரசாதத்துக்கு கூட அவ்வளவு ஏத்தத்தை கொடுத்துருக்கோம். இப்ப திருமலைன்னு சொன்னா இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அடிக்கடி ஒருத்தர் என்ன சிந்திக்கணும்னா, திருவேங்கட யாத்திரை பண்ணணும், திருவேங்கட யாத்திரை பண்ணணும் அப்படின்னு மனசுல சொல்லிண்டே இருக்கணுமா. அப்படி சொல்லிண்டே இருந்தா தான் திருமலையப்பன் வா உனக்கு நான் தரிசனம் தருகிறேன், நீ என்னை பார்த்துட்டு போன்னு அப்பத்தான் அவர் கூப்பிடுறார். திருப்பாவையிலே போவான் போகின்னாரை போகாமல் காத்துங்கிற இடத்திலே ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் காட்டப்படுகின்றன. போவான் போகின்னாரை, இப்ப இந்த பாவ நோன்புக்கு இந்த பெண்கள் எல்லாம் கோபிகைகள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறார்கள். எதுக்காக போறான்னா போறதே பிரயோஜனமா போயிட்டுருக்கா. இப்ப போறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, இப்ப திருமலைக்கு போறதுனால ஒரு பிரயோஜனம்னு சொல்லாதீங்கோ, திருமலைக்கு போறதே ஒரு பிரயோஜனம். இப்ப ஒரு இடத்துக்கு உத்தியோகத்துக்கு போறோம், உத்தியோகத்துக்கு ஏன் போறேன் அப்படின்னா சம்பளம்ங்கிற பிரயோஜனத்துக்காக உத்தியோகத்துக்கு போறேன். ஏன் வேலைக்கு போறேன்னா வேலைக்கு போனா தான் சம்பளம் கிடைக்கும், இப்ப சம்பளம்ங்கிறது பிரயோஜனம் அதுக்காக வேலைக்கு போறேன். இப்ப ஏன் திருமலைக்கு போறேன் அப்படின்னா திருமலைக்கு போறதுனால ஒண்ணு கிடைக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, திருமலைக்கு போறதே பிரயோஜனம். நான் திருமலைக்கு போறதே தான் பலனா நினைச்சுட்டு இருக்கேன், இப்ப திருமலைக்கு போறதே நமக்கு சம்பளம், திருமலைக்கு போறதுனால சம்பளம் இல்லை, திருமலைக்கு போறதே சம்பளம்னு வச்சுக்கோங்க. பெரிய பலன் புருஷார்த்தம் அதுவே என்கிற எண்ணத்தோடைய செல்லுகை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதத்தான் சுகபிரம்மம் அன்னைக்கே காண்பிச்சுட்டார். ஆக மேருமலையினுடைய சிகரத்திலே அவ்விடத்திலே பிரமனுடைய சபை நடந்த பொழுது எல்லா தபஸ்விகளும் கூடியிருக்கிற காலத்திலே திருமலையினுடைய பெருமை நாராயணகிரியினுடைய பெருமை சொல்லப்பட்ட உடனே அவர் நான் கிளம்புறேன்னு விட்டார், நான் போய் சேவிச்சுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு பிரமதேவனிடம் விண்ணப்பித்து அவரை நன்னா வணங்கிட்டு கிளம்பியிருக்கார். பிரம்ம ஜானம் பொருந்திய அம்முனிவர், பிரம்ம ஜானம்னு சொன்ன பரமாத்ம ஜானம்னு அர்த்தம், பரமாத்மா யாருங்கிறத நன்னா நிச்சயித்து அந்த தன்மை இருக்கே அந்த தன்மையோடே கூடினவரான் அவர் உடனே வந்து சேருகிறார். புருஷோத்தமன் என்னும் வாசுதேவனிடம் பக்தி கொண்டவராய் அவனுடைய கதைகளை ஆவலுடன் சொல்லிக்கொண்டே நாராயணகிரியை கண்டார், இந்த மலைக்கு வந்து சேர்ந்தார். எப்படி வந்தார்னா வழி முழுக்க அவன் பெருமையெல்லாம் பேசிண்டே வந்திருக்கார். மச்சித்தாகா மத்கத பிராணாகா போதயந்தகா பரஸ்பரம்னு கீதாச்சாரியனுடைய திருவாக்கு. பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவான்னு சொன்னா எப்பவும் இன்னொருத்தரை பார்த்துட்டா வம்பு பேச்சா பேசுவா, பேச மாட்டார்கள், எம்பெருமானுடைய பெருமைகளைத்தான் பேசத் தொடங்குவார்கள். ஓரொருத்தர் சந்தித்துக் கொண்டால் தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரில் சூழ்வினையின் ஆழ்துயரை எண்ணினைந்து போக்குவர் இப்போது அப்படின்லாம் நமக்கு பிரமாணங்கள் ஆழ்வார்கள் பாசுரங்களில் இருந்து காண கிடைக்கின்றன. ஆக ரெண்டு பேர் பக்தர்கள் சந்தித்துக் கொண்டார்கள்னு சொன்னால் இரண்டு பக்தர்கள் இரு பக்தர்கள் சந்திச்சுண்டான்னு சொன்னா உடனே பகவானை பத்தி தான் பேச ஆரம்பிப்பார்கள். இவர் சுகபிரம்மன் என்ன நினைச்சிட்டு இருக்கார், நான் போக போறேன் நாராயணகிரிக்கு, அங்க போய் வாசுதேவனை தரிசிக்க போறேன், நான் மட்டும் போனா போதுமா, கூடாது, பல பக்தர்களை அழைச்சிண்டுன்னு அங்க போகணும். ஆக மேரு பருவத்தினுடைய சிகரத்துல நடந்த பிரம்மாவினுடைய சபையிலிருந்து புறப்பட்டவர் வழி முழுக்க பலரை சந்திச்சு இந்த மலையோட பெருமையெல்லாம் சொல்லிண்டே வரார், பலரையும் தன்னோடே அழைத்து கொண்டு வருகிறார். பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங்கு யாதொன்னும் இல்லை கலியும் கடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசபாடி ஆடி உழி தர கண்டோம். இன்னைக்கு திருமலைக்கு போறோம்னு சொன்னால் கோவிந்தா கோவிந்தா என்கிற கோஷம் விண்ணை முட்ட
எத்தனை பக்தர்கள், நமக்கு அவ பெயர் தெரியாது, அவர்களுக்கு நம்ம பெயர் தெரியாது, அவர்கள் ஊர் நமக்கு தெரியாது, நம்ம ஊர் அவளுக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு குடும்பமான அங்க உள்ள போயிட்டு இருக்கோம். அது என்ன குடும்பம்னு சொன்னால் வாசுதேவனுடைய குடும்பம். நாம் அத்தனை பேரும் நாராயணனுடைய குடும்பம். நாம் அத்தனை பேரும் நிச்சயமா சகோதரர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேர் தெரியாது, ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியும், நம்ம அத்தனை பேருக்கும் தமப்பன் அவனேங்கிற உண்மை தெரியும். அவன்தான் தமப்பன். ஸ்ரீனிவாசனே தந்தைன்னு தெரிஞ்சுட்டு தானே போறோம். சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி அப்படின்னுட்டு போயிட்டு இருக்கோம். அந்த ஏத்தத்தை அன்னைக்கே காண்பிச்சு கொடுத்திருக்கார் சுக பிரம்மம். ஆக எல்லாரையும் அழைத்து கொண்டு விஷ்ணு பக்த உத்தமர்கள் அடையத்தகுந்த விஷ்ணு க்ஷேத்திரம். இது யார் அடையத்தகுந்த க்ஷேத்திரம்னா உத்தமமான விஷ்ணு பக்தர்கள், விஷ்ணுவையே உபேயமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள். அடையத்தக்க பலனும் அவனே, அதை அடைவிப்பவனும் அவனே. பகவானத்தான் அனைவரும் அடைய வேண்டும். இந்த ஆத்மா என்னத்துக்கு இருக்கு? இந்த ஆத்மா யாருடைய சொத்து? இந்த சரீரத்துக்குள்ளே சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது ஆத்மா. சரீரமாத்தியம் கலு தர்மசாதனம்னு சொல்லுவார்கள். இந்த சரீரம் என்னத்துக்காகன்னா, இந்த ஆத்மாவே நாராயணனிடத்திலே கொண்டு சேர்க்க ஒரு கருவியாக பயன்படுகிறது. விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்தபாதாதி சம்யுதா. விசித்ரா தேக சம்பத்தி, மிகச்சிறந்த செல்வம் எதுன்னா இந்த சரீரம்தான் ரொம்ப சிறந்த செல்வம். இப்ப ரெண்டு கையை நம்மளால கூப்ப முடியறதுன்னா அதுவே போதும், அதுக்கு மேல என்ன வேணும் பாருங்க. ஆனா இப்படி ரெண்டு கையை சுலபமா கூப்பிடுவோமா? போன ஜென்ம வரைக்கும் கூப்பாத்தினாலதான் இப்ப பிறந்திருக்கும். இது எத்தனை பேரால நம்ப முடியும்? இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்கள் நீங்களே நினைக்கலாம், ரெண்டு கை கூப்பிடுறது ஒன்றும் கஷ்டமான விஷயமா தெரியலையே, இதோ இப்படின்னா சேர்ந்துடுறது என்ன? சேர்றதுதான், ஆனா சேர்க்கலையே. இப்படின்னா சேர்ந்துடுறது வாஸ்தவம் தான். போன ஜென்ம வரைக்கும் எப்படி இருந்தோம்னா கை ரெண்டையும் பின்னாடி கட்டு இருந்தோம், இல்ல தொங்க விட்டு இருந்தோம். எம்பெருமானை பார்த்தாலும் என்ன ரெண்டா பிளந்து போட்டா கூட நான் விடறேன், ஆனா ஒருத்தனை பார்த்து கை கூப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தோம். சுவாமி நாங்களா அப்படி சொன்னோம்னா, நாம் அத்தனை பேரும் சொல்லிட்டு இருந்தோம், எப்படி நம்புறதுன்னா அப்படி சொல்லிட்டு இருந்ததுனாலதான் இப்பயும் பிறந்திருக்கும். அப்பயே கை கூப்பிருந்தோம்னு சொன்ன அப்பவே பகவான் நம்மை அழைத்து கொண்டு போயிருக்க மாட்டானா? இதைத்தான் ஆள வந்தாருன்னு கேட்கிறார். சக்ருத் கிருதோஞ்சலி, ஒரு தடவை கை கூப்பினாலும் பகவான் அனுகிரகித்து விடுகிறானே வேதாந்த தேசிகனார். அஞ்சலி வைபவம்னே ஒரு கிரந்தத்தை ஏத்தி இருக்கிறார். அஞ்சலி கை கூப்பறதுக்கு என்ன பெருமைங்கிறத காட்டுறார். அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி. அஞ்சலிங்கிறது ஒரு மிகச்சிறந்த முத்ரை. என்ன முத்ரைனா இப்படி கூப்பிடுறோம், இது ஒரு முத்ரை. இந்த முத்ரை நமக்கு என்னத்தை பெற்றுக் கொடுக்கும்னா, இறைவனுடைய அனுகிரகத்தை மிக விரைவிலே நம்மிடத்திலே சேர்க்க தகுந்த ஒரு முத்ரை. இதை பண்ணிட்டாலே போதும்னு சொன்னா. ஆனா பகவானிடத்துல எதையும் பிரார்த்திச்சு கை கூப்பவே கூடாது, கை கூப்பறதே பிரயோஜனம்னு நினைத்து கொண்டு கை கூப்ப வேண்டும். எனக்கு இதெல்லாம் சொன்னேன்னா, இந்த சரீரம் இருக்கு, இது கொடுக்கப்பட்டிருக்கு, இதுக்குள்ள ஆத்மா இருக்கு, இந்த ஆத்மாவை கொண்டு போய் பகவானிடத்திலே சேர்க்க வேண்டும். இருப்பதிலேயே மிகப்பெரிய பாபம் எது தெரியுமா? நாம் மனித பிறவி எடுத்தும் பகவானை அடைவதற்கு முயற்சி செய்யவில்லைன்னு சொன்னால் நம்மை காட்டிலும் கீழான பாபிகள் மற்றொருத்தர் இல்லை. இதெல்லாம் மனசுல நன்னா வச்சுக்கணும். அதனாலதான் அத்தனை பக்தர்களோட சேர்ந்து பகவானை சேவிக்கணும். ఈ కార్యక్రమాన్ని www.youtube.com/svbcttd లేదా www.svbcttd.com వెబ్సైట్ లో కూడా వీక్షించవచ్చు.